கிருணிகாவை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீதான தடைக்கு பின்புலம் யார்? அம்பலமானது தகவல். மீண்டும் அதிகரிக்கப் போகும் எரிபொருளின் விலை. முல்லைத்தீவில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டம் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. கிருணிகா பிரேமச்சந்திர நோய்வாய்ப்பட்டிருந்தமையால் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியதன் காரணமாக கிருணிகாவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தடை செய்யப்பட்டமை தெளிவாக புலனாவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரஸ்தான் ரணசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்பிலான தற்போதைய நிலைமைகளை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரஸ்தான் ரணசிங்கே நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்படி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்கவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தடை செய்யப்பட்டமை தெளிவாக புலனாகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தடை செய்யப்பட்டமையை அடுத்து கொழும்பு ஹோட்டல் ஒன்றில் மதுபோதையூடாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டிற்கு துரோகம் செய்யும் ஒரு குழு உள்ளது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனவரி 1 முதல் பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி என்பவற்றிற்கு பெருமதி சேர் வரி விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அந்த வருடம் விதிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள 18% பெருமதி சேர் வரிக்கு நிகராக இந்த வரி அறவிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வரி அதிகரிக்கப்படுவதால் பெட்ரோல் டீசல் விலை 10% அதிகரிக்கலாம் என்று சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்த அரசாங்க வருமான இலக்குகளை எட்ட முடியாமல் போனதன் காரணமாக அடுத்த வருடம் 2024 முதல் பெருமதி சேர் வரியை 18% அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி மீது இந்த பெருமதி சேர் வரி விதிக்கப்படவில்லை. மேலும் இந்த முன்மொழிவுகளின்படி பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி மீது இந்த வரி விதிக்க நிதி அமைச்சு முன்மொழிந்துள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் விலைகளில் பாரியளவு மாற்றம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பிரதேசத்திற்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மாலை காலை 11 தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது. மாவீரர்களது பெற்றோர்கள் மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு முதல் நிகழ்வாக உயிர் தியாகம் செய்த 2 மாவீரர்களின் தாயார் சதாசிவம் கமலேஸ்வரி, முன்னாள் போராளி ஸ்ரீ கர்த்தகன் ஆகியோரினால் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான தென்னங்கட்டுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இ கதிர், கரைத்துறை பற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர்களான கே விஜிந்தன், கே தவராசா பிரதேச சபையின் உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். கிருணிகாவை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீதான தடைக்கு பின்புலம் யார்? அம்பலமானது தகவல். மீண்டும் அதிகரிக்கப் போகும் எரிபொருளின் விலை. முல்லைத்தீவில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு.